ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். கம் ஆன், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுக்கான சில பேசிக் டிப்ஸை தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு இன்லாஸ் இருப்பாங்க, அதாவது மாமனார், மாமியார், நாத்தனார், இந்த மாதிரி ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக போயிருங்க. அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு போயிருங்க. அவங்க தப்பான விஷயங்கள் சொன்னால் கூட அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிடாமல் அதுக்கெல்லாம் சரி சரின்னு போயிருங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்றத, நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு பிடிக்காத விஷயம் சரியான விஷயமா இருந்தால் கூட நீங்கள் அதை சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, ஓ இந்த பொண்ணு வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, நீங்க சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போய் சேராது. அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா அவங்க எதை சொன்னாலும் சரி சரின்னு போயிருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்லும் போது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கனால என்ன ஆகும்னா, அவங்க அவங்களுடைய தவறை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து உங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவீங்க இல்லையா, ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷனோ போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் வந்து அதிகமாக பெரியவங்களோட செலவு பண்ணுற டைமை விட குழந்தைங்களோட டைமை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன தான் பெரியவங்களோட நீங்கள் மிங்கிலானாலும் நீங்கள் ஏதோ புரணி பேசுகிற மாதிரி நினைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேச வேண்டியது ரொம்பவே அவசியம். அவங்க பெரியவங்க கிட்ட பேசினாலும் கூட ஒரு லிமிட்டாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறையா நேரத்தை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன், பரவாயில்லையே இந்த பொண்ணு வந்து குழந்தைங்களோட நல்லா மிக்ஸ் ஆகி பேசுதே அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே மெயினான டிப்பு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் நாள் கழித்து சண்டை வர்றது ரொம்பவே சகஜம்தான். அப்படி சண்டை வரும்பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சண்டையை சுமூகமாக தீர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு சீக்கிரமாக தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக தீர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த சண்டைக்கான ரீசனே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மாமியார் பிரச்சனை இல்லைனா நாத்தனார் பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படியான சூழ்நிலைகளில் உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையை உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு பேசிடுங்க. இந்த பிரச்சனையை எக்காரணத்து கொண்டு உங்களோட அம்மா கிட்ட மட்டும் சொல்லவே சொல்லிடாதீங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா பெண்களும் அம்மா கிட்ட வந்து பூந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி 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 என்ன ஆகிடுது, உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பய உணர்ச்சியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் உங்கள் மாமியாரோடையோ இல்லைனா உங்களுடைய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸோடையோ சண்டை வந்தாலும் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுடைய அம்மாவோட மனசில் வந்து ஒரு பய உணர்ச்சி இருக்கனால என்ன ஆகும்னா, அவங்கள என்னைக்கு பார்த்தாலும் அவங்க வந்து மதிக்காமலே போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹஸ்பண்ட் மேலேயும் ஒரு ராங் இம்ப்ரெஷன் உங்கள் அம்மாவுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இன்லாஸ் கூட நீங்கள் வந்து சண்டை போடாமல் சுமூகமாக எல்லா விஷயத்தையும் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் வந்து சுமூகமாக போயிருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உங்களுடைய லைஃப்க்கு உபயோகமாக இருக்கும். உங்களுடைய ஹஸ்பண்டோட மன நிம்மதியை அதை வந்து கெடுக்காமலும் இருக்கும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ இல்லைன்னா டின்னரோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இன்லாஸ் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் சமைச்சு வச்சுருது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்கிறதன் மூலயமா உங்களுக்கு வந்து குக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரவாயில்லையே இந்த பொண்ணு வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுருதே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப டாப் கிளாஸாக ரொம்ப ருசியாக சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் சமைச்சு வைக்கும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். டிப் நம்பர் 5 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் புகுந்த வீட்டில் அதிகமாக எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. அழகான புகுந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிடலாம், ஆனால் அதை வந்து அழகான குடும்பமாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், உங்களிடம் இருந்து விடைபெறுவது சரண்யராஜு.